Hey Siri, what's the difference between whey protein and casein protein? Here's what I found. Hello friends, welcome to One More Rep. In the video, you will get the market the best supplements, that is whey protein and casein protein. This is the என்ன தான் இது ரெண்டுமே மில்க் புரோட்டீனாக இருந்தாலும் இது ரெண்டுமே ரொம்ப காமனாக நிறைய பேர் வாங்குறாங்க. இதுக்கு ரீசன் வந்து ஒன்று, அது பாடி வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன். ரெண்டாவது ரீசன் வந்து இது ரெண்டுமே கம்ப்ளீட் ப்ரோட்டீன். கம்ப்ளீட் ப்ரோட்டீன் என்னென்னா, நம்ம பாடிக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இந்த ரெண்டு ப்ரோட்டீன்லையுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ப்ரோட்டீன் பவுடருமே எப்படி பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து, இது ரெண்டும் உங்கள் பாடியில் எப்படி ஒர்க் ஆகும், ப்ளஸ் நீங்கள் எது எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நீங்கள் இந்த ரெண்டில் எப்படி சூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வாங்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் என்னென்னா, சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடுமா அப்படின்னு. இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதனால வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது நம்ம உடம்புக்கு கெடுதலான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து அந்த சப்ளிமெண்ட்டில் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதனால் கெடுதல் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்லேயுமே மெயினாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது, அதாவது பால். ஸோ பாலை பாயில் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பால் வந்து பொங்குற ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த டைம் என்ன ஆகும்னா, அந்த பால்லேருந்து வே வாட்டர் தனியாக பிரிஞ்சிடும், பன்னீர் வந்து தனியாக பிரிஞ்சிடும். இந்த பன்னீர் வந்து கேசின் ப்ரோட்டீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வே வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே ட்ரை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி பவுடர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் வந்து வே கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வே கான்சென்ட்ரேட்டை தான் வே ப்ரோட்டீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வே கான்சென்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் இருக்கும், அதாவது லாக்டோஸ் இல்லை கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் லாக்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இன்னும் ரொம்ப ஃபைன் ப்ரோட்டீனாக வரும், அதுதான் வே ப்ரோட்டீன் ஐசோலேட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து இந்த வே ப்ரோட்டீன் செய்கிற அந்த ப்ராசஸை சொல்லும் போது, இந்த வே வாட்டரை குடிக்கலாமா, அதில் ப்ரோட்டீன் இருக்கான்னு கேட்பாங்க. வே வாட்டர் குடிக்கலாம், அது வந்து உடம்புக்கு பெருசாக கெடுதல் கிடையாது. ஆனால் அதில் வந்து 90% வெறும் வாட்டர் தான் இருக்குது, வெறும் 10% தான் இந்த மில்க் சாலிட்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனியில் போய் இந்த பவுடர் பண்ணி இந்த மில்க் சாலிட்ஸை மட்டும் செப்பரேட்டாக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெறும் இந்த வே வாட்டர் குடிக்கும் போது இந்த 10% மில்க் சாலிட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வெறும் 2 or 3 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய டிஃப்ரென்ஸ் வே ப்ரோட்டீனுக்கும் கேசின் ப்ரோட்டீனுக்கும் என்னதுன்னா, வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த வே ப்ரோட்டீன் ஷேக்கை கன்சியூம் பண்ணோடனே ஒரு 45 minutes 1 hour நம்ம பிளட்டில் வந்து அமினோ ஆசிட்ஸ், அதாவது ப்ரோட்டீன் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன் உருவாக்கும். ஸோ இந்த அமினோ ஆசிட் லெவல் வந்து சீக்கிரமாக ஜாஸ்தி ஆயிரும். ஸோ கேசின் ப்ரோட்டீன் பார்த்துட்டோம்னா ரொம்பவே ஒரு ஸ்லோ ஆக்டிங் ப்ரோட்டீன், ரொம்பவே மெதுவாக தான் அது பிளட்டில் இருக்கிற அமினோ ஆசிட் லெவல்ஸ் ஜாஸ்தி பண்ணும். ஸோ இந்த அமினோ ஆசிட் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வே ப்ரோட்டீன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ப்ரோட்டீன். ஸோ வே ப்ரோட்டீன் குடித்த உடனே அது நம்ம பிளட்டில் இருக்கிற அமினோ ஆசிட் லெவல்ஸை சீக்கிரமாக ஜாஸ்தி பண்ணி விட்ரும். ஸோ இது சீக்கிரமாக ஜாஸ்தி ஆனாலும் கிட்டத்தட்ட 3 hours அது அப்படியே மெதுவாக கிராஜுவலாக கீழே இறங்கிடும். ஆனால் என்ன தான் இந்த பிளட் அமினோ ஆசிட் லெவல்ஸ் கீழே இறங்கினாலும் மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து கிட்டத்தட்ட 36 hoursக்கு ஆவரேஜ் லெவலுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் கேசின் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோன்னா மெதுவாக தான் அந்த அமினோ ஆசிட் லெவலை ஸ்பைக் பண்ணி விடும், ஆனால் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு அந்த அமினோ ஆசிட் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணும். இதுக்கு முன்னாடி வே ப்ரோட்டீனும் கேசின் ப்ரோட்டீனும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்சஸ்ன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னதான் இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்சஸாக இருந்தாலும், இந்த ப்ரோட்டீன் அதாவது வே ப்ரோட்டீன்லேருந்தும் கேசின் ப்ரோட்டீன்லேருந்தும் நம்ம அமினோ ஆசிட்ஸோட ரேஷியோ எடுத்து பார்த்தோன்னா ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, லூசின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இது வந்து மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். இது வந்து வே ப்ரோட்டீனில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கேசின் ப்ரோட்டீனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பைசப்பில் வந்து ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுது, நான் வே ப்ரோட்டீன் எடுக்கும்போது அந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் கேசின் ப்ரோட்டீன் நான் எடுத்துகிட்ருக்கிறேன்னா என்னோடய பாடி வந்து இந்த மசில் ப்ரோட்டீன் பிரேக் டவுனையே ஸ்லோ பண்ணி விட்ரும். என்னடா இந்த ப்ரோட்டீனில் அது நல்லாயிருக்கும், அந்த ப்ரோட்டீனில் இது நல்லாயிருக்கும்னு சொல்கிறத தவிர எந்த ப்ரோட்டீன் பெஸ்ட்டுனே சொல்ல மாட்டேங்கிறானேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ரெண்டு ப்ரோட்டீனுமே மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான ப்ரோட்டீன். ஆனால் வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ப்ரோட்டீன், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு கம்மி டைம்லேயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு லாங்கர் ரன், அதாவது நம்ம ஒரு 5 weeks 6 weeksுக்கு நம்ம கண்டினியூஸாக ஒன்று கேசின் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் இல்லாட்டி வே ப்ரோட்டீன் எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சேம் தான். ஸோ இது எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த வே ப்ரோட்டீன் எப்போ எடுக்கணும், கேசின் ப்ரோட்டீன் எப்போ எடுக்கணும்னு நான் நிறைய கமெண்ட்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த வே ப்ரோட்டீன் கேசின் ப்ரோட்டீன் ரெண்டுமே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கேசின் ப்ரோட்டீன் ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எடுப்பாங்க, இல்லைன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்க வந்து அவங்களோட கடைசி மீல் கூட எடுப்பாங்க.
இது ஏன் இந்த டைமில் எடுக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஸ்லோ டைஜஸ்டிங் ப்ரோட்டீனுங்கிறனால நம்ம இதை சாப்பிட்டு தூங்கும் போது அந்த 8 மணி நேரம் வந்து நம்ம பாடியில் வந்து மெதுவாக ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இதை இந்த டைமில் எடுக்கிறாங்க. வே ப்ரோட்டீன் வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுப்பாங்க, சில பேர் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எடுப்பாங்க, மோஸ்ட்லி போஸ்ட் ஒர்க் அவுட்டில் எடுப்பாங்க. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா வே ப்ரோட்டீன் தான். ஏன்னா கேசினுக்கு கம்பேர் பண்ணும்போது வே ப்ரோட்டீன் கொஞ்சம் சீப், வே ப்ரோட்டீனே கொஞ்சம் விலை எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் கேசின் வந்து கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி காசுக்கு கம்மியான சர்விங்ஸ் தான் வரும். ஸோ நான் வந்து வே ப்ரோட்டீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்ன ப்ரோட்டீன் யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உங்களால் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை மீட் பண்ணுறக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வே ப்ரோட்டீன்கே போங்க. ஆனால் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேசின் ப்ரோட்டீனை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர உங்களுக்கு வே ப்ரோட்டீனோ இல்லை கேசின் ப்ரோட்டீன் இல்லாட்டி வேறு எந்த சப்ளிமெண்ட் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.